மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் கொரோனா வார்டில் பணியாற்றி பணி முடிந்து வண்ணார்பேட்டை ஆரியாஸ் ரெசிடென்சியில் தங்கி தனிமைப்படுத்துதல் காலம் இன்றுடன் முடிந்த நிலையில் வீடு திரும்பும் 35 செவிலியர்களின் தன்னலமற்ற சேவையை பாராட்டி அவர்களுக்கு திருநெல்வேலி அஇஅதிமுக திருநெல்வேலி மாநகர் மாவட்ட கழக செயலாளரும் திருநெல்வேலி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவருமாகிய தச்சையன் கணேசராஜா அவர்கள் தமிழ்நாடு அரசு மருத்துவமனை செவிலியர்கள் சங்க மாநில துணைத் தலைவர் மணிகண்டன் கீதா கிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலையில் ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளை கொய்யா மாம்பழம் மற்றும் நெல்லிக்கனி உள்ளிட்ட பழ தொகுப்பினை வழங்கி அன்னையர் தின வாழ்த்துக்களை கூறி வழி அனுப்பி வைத்தார்கள். உடன் பகுதி செயலாளர் தச்சை மாதவன், வட்ட செயலாளர் வண்ணை கணேசன், ஆட்டோ பாலு, மாவட்ட அம்மா பேரவை துணைச் செயலாளர் திருத்து சின்னத்துறை, பாளை பகுதி எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் டால் சரவணன், நெல்லை சுப்பையா, ஆவின் சுரேஷ் மற்றும் கழகத்தினர் கலந்து கொண்டனர். அன்னையர் தின வாழ்த்துக்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திருநெல்வேலி மாநகர மாவட்டங்களுக்கு சார்பாக அனைவருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள். இன்று நம்முடைய ஜிஹெச் ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் பணிபுரிந்து கொரோனா வார்டில் பணிபுரிந்த நம்முடைய செவிலியர்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு அவர்கள் பணிபுரியும் போது அவங்களுக்கு வந்து 7 நாள் பணி இருக்குது. அந்த 7 நாள் பணி முடிந்தோடனே 7 நாள் வந்து அவங்க தனியாக அங்கே அவங்கள தனிமைப்படுத்தி தங்க வச்சுருக்காங்க. அந்த இது முடிஞ்ச உடனே அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்க வீடுகளுக்கு புறப்படுறாங்க. அவங்கள நம்முடைய அவங்கள தன்னலமற்ற சேவையை பாராட்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திருநெல்வேலி மாநகர மாவட்ட கழகத்தின் சார்பாக அவங்களுக்கு எங்களால் முடிந்த சின்ன பழங்கள் அது அவங்களுடைய அவங்களை பாராட்டி அவங்களுக்கு அந்த பழங்களை கொடுத்தோம். அதான் இன்றைக்கி நடந்த நிகழ்ச்சி. இது ஒரு யுத்த காலம் மாதிரி தான் தெரியுது. ஏறத்தால் இந்த யுத்தம் எப்படி நடக்குமோ இது கண்ணுக்கு தெரியாத ஒரு யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இந்த யுத்த காலத்தில் வந்து மக்கள் நடமாடப்படாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எல்லா விஷயங்களும் நிப்பாட்டி வைக்கப்பட்டோம். அதே மாதிரி தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இவங்களுடைய நம்முடைய மருத்துவர்களுடைய சேவையும் நம்முடைய செவிலியர்களுடைய சேவையும் மிகவும் மெச்சத்தகுந்த பாராட்டத்தகுந்த உண்மையான ஒரு போர்க்கால வேலை என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னா இந்த கிருமிங்கிறது வந்து யாருக்கு அது தெரியாது. ஆனால் அந்த கிருமியை வந்து ஒவ்வொருத்தரும் அந்த இடத்துல போய் வேலை பார்த்தனால அவருடைய எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.